ஹாய், ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் ஷோ. ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் வந்துட்டு 113,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி வீடியோ என்ன அப்படின்றத நான் ஸ்டார்டிங் சொல்லிட்டேன்னா, வீடியோவை பார்க்கலாமா ஸ்கிப் பண்ணலாமா அப்படின்ற ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. ஸோ அதனால் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இட்லி மாவு பிஸ்னஸ் ரிலேட்டடாக எதுக்காக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து இந்த வீடியோவில் கிளியர் பண்ணுறேன். இவ்வளோ நாளாக ஏன் இட்லி மாவு பிஸ்னஸ் ரிலேட்டடாக வீடியோ போடல அப்படின்னு சில பேருக்கு டவுட்ஸ் இருக்குது, அதையும் இந்த வீடியோவில் கிளியர் பண்ண போகிறேன். இதுக்கப்புறமா ஃபியூச்சரில் வீடியோஸ் போடலான்ட்டு இருக்கேன், அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் கிளியர் பண்ணிடுறேன். ஃபோர்த்து க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, லைவ் குக்கிங் வாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க, அது வர முடியாது அப்படின்ற ரீசன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் இன்றைக்கான வீடியோவாக இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பார்த்தீங்க அப்படின்னா, இட்லி மாவு பிஸ்னஸ் ரிலேட்டடாக எதுக்காக நிறைய வீடியோ ஷேர் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி 113,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க இல்லையா, அது ஒரு 13,000 சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெசிபீஸ்க்காக குக்கிங்க்காக வந்திருக்கவங்க. மீது எல்லாமே வந்து இட்லி மாவு பிஸ்னஸ் ரிலேட்டடாக போட்ட வீடியோஸ்க்காக வந்தவங்க. ஸோ அதுலேருந்து வரக்கூடிய கமெண்ட்ஸ்க்கு எல்லாமே நான் ஆன்சர் பண்ணுற விதமாக அடுத்தடுத்து வீடியோ போட்டுகிட்டே இருந்தேன். ஸோ அந்த வீடியோக்குள்ளே ஆன்சர் பண்ணுறதுனால தான் வந்து வீடியோ வந்து நிறைய வீடியோஸாக ஆயிடுச்சு. ஸோ இட்லி மாவு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா நான் வீடியோஸ் போட்டதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்த எல்லாத்துக்குமே வந்து இதுக்கான ரீசன் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. அதனால தான் வந்து நிறைய வீடியோஸ் போட வேண்டியதாக இருந்துச்சு. இது வந்து ஸ்டார்டிங்கில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், பட் ரெக்கமெண்டேஷனில் வீடியோஸ் பார்க்குறாங்க இல்லையா, ஒரு வீடியோ பார்த்துட்டு கீழே நம்ம வீடியோ பார்ப்பாங்களே, அவங்களுக்குலாம் வந்து ஒரு டவுட் இருக்கும், என்ன இவங்க இட்லி மாவு வீடியோஸாகவே போட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்கிட்டே நிறைய பேர் கேட்டிருக்காங்க, என்ன நீங்கள் எப்போவுமே இதே தான் போடுவீங்களா அப்படின்ட்டு. கிடையாதா? ஸோ அதுக்கான ரீசன் வந்து இதுதான். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து ரெண்டாவது க்வெஸ்சனுக்கான ஆன்சர், ஏன் இவ்வளோ நாளாக நீங்கள் போடலை, ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. வீடியோ உண்மையாலே தீர்ந்து போச்சுங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ அதுதான் வந்து இதுக்கான ஆன்சரும் கூட. வீடியோ வந்து ரெக்கமெண்டேஷனில் நம்மளுடைய வீடியோஸ் பார்த்திங்க, நம்ம வீடியோ இட்லி மாவு வீடியோ பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வீடியோ வரைக்குமே வந்து ஒரு 1,000,000 வியூஸ் வரைக்கும் கிட்டத்தட்ட நெருங்கி போயிருக்கு. சில வீடியோஸ் வந்து 2,000,000 வரைக்கும் போயிருக்கு, நெருங்கி 2,000,000 நெருங்கி போயிருக்கு. அது மாதிரியான வீடியோஸ்க்கு எல்லாமே கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் கேட்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஆன்சர் பண்ணிகிட்டே இருந்தேன். அவங்களோட ஆன்சர் வந்து அப்பப்போ சால்வ் ஆனால் போதுன்ற மாதிரி நான் ஆன்சர் பண்ணேன். அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் அந்த வீடியோஸ்லாம் போகாமல் வந்திருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி எல்லா வீடியோஸுமே நான் போட்டுட்டேன்றனால வீடியோஸே தீர்ந்து போச்சு. சரி, இதுக்கப்புறம் போட வேணாம், நான் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். அதுதான் வந்து செகண்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். தேர்ட் க்வெஸ்சனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்யூச்சரில் இதுக்கப்புறம் இட்லி மாவு பிஸ்னஸ் ரிலேட்டடாக வீடியோஸ் போடலான்ட்டு இருக்கேன், அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இப்போவுமே ஜஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட இட்லி மாவு பிஸ்னஸ் ரிலேட்டடாக போட்ட வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட்ஸ் தான் வந்துருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து இன்னுமே கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. என்கிட்ட சில நேரம் கேட்பாங்க, சிஸ்டர் எனக்கு இந்த வீடியோ வேணும், பிஸ்னஸ் வாட்ஸ்அப்பில் கேட்பாங்க, சில பேர் கமெண்ட்ஸ்லேயுமே கேட்பாங்க, சிஸ்டர் எனக்கு வந்து இந்த வீடியோ வேணும், லிங்க் எனக்கு இருந்தால் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ என்னாலே வந்து சில நேரம் அந்த லிங்க்கெல்லாம் சர்ச் பண்ணி எடுக்கவே முடியாது, அந்தளவுக்கு வீடியோ ரொம்ப பேக்கில் கீழே போயிடுச்சு. ஸோ எந்த வீடியோனே தெரியாத அளவுக்கு நிறைய வீடியோ ஷேர் பண்ணி கீழே போயிடுச்சு. பட் இப்போ ரெக்கமெண்டேஷனில் போகிற வீடியோஸ்க்கெலாம் கமெண்ட்ஸ் கேட்கும்போது ஆன்சர் பண்ண முடியல. ஸோ அதனால் இதுக்கப்புறம் வீடியோவாக நிறைய ஷேர் பண்ணுறேன். ஸோ ஓல்டு வீடியோஸை கூட ரீக்ரியேட் பண்ணி நான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா. ஏன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நிறையா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கூட வீடியோவாக ஷேர் பண்ணும்போது கண்டிப்பாக கிளியர் ஆகும் இல்லையா. அதனால தான் இது வந்து தேர்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் சால்வ்டு. ஓகேங்களா? ஃபோர்த்து க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, லைவ் குக்கிங் வாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதுங்க, ஸோ நாங்கள் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டவுன்லேருந்து அவுட்டரில் இருக்கோம், அவுட்டரில் ஒரு வில்லேஜில் இருக்கும். இந்த வில்லேஜில் மெயின் ஏரியாவில் நாங்கள் இருக்கோம். இந்த மெயின் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சுற்றிலுமே வந்து ஒரு 4 சர்ச் இருக்குது, கோவில் ஒரு 2 கோவில் 3 கோவில் வரைக்கும் இருக்குது, நிறைய திருமண மண்டபம் வந்து ஒரு 3 திருமண மண்டபம் இருக்குது. ஸோ இங்கெல்லாம் வந்து அடிக்கடி ஃபங்க்ஷன் அது இதுனாங்கன்னா நம்மளோட ஸ்ட்ரீட்டில் தான் வந்து மைக் செட் வச்சுருக்காங்க. எந்த ஒரு ஃபங்க்ஷனாலுமே மைக் செட் மூலமாக நமக்கு தான் ஃபஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட்டே வரும். ஒரு டெத்துனா கூட ஒரு 2 நாள் வரைக்கும் இங்கே வந்து ஒரு தாங்க இருக்க ஏரியா வந்து அது மாதிரி எனி டைம் வந்து பாட்டு சவுண்டு அது மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த டைம் கூட இப்போ பின்னாடி தெரியுது பாருங்கள் சர்ச்சு, இங்கே பாட்டு போட்டுருவாங்க அப்படின்றதுக்காக வேக வேகமாக வந்து வீடியோ எடுக்கிறோம். ஸோ அதுதான் ரீசன். லைவ் குக்கிங் போயிட்டுருக்கும் போது திடீர்னு வந்து இதாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஜாம் ஆகுது, ஒரு சவுண்டு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும், ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அது போட்டுமே வேஸ்ட்டுன்றனால தான் லைவ் குக்கிங் வரது இல்லை. லைவ் வந்து முடிகிறப்போ நான் கண்டிப்பாக வரேன் சரிங்களா.
ஸோ அதனாலதான் வர முடியல. லைவ் வர காரணமும் அதுதான், திடீர்னு சவுண்ட் வந்துருச்சுன்னா எல்லாத்துக்குமே டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும் அப்படின்றதுனால வராமல் இருக்கேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன வீடியோஸ் எதுக்காக இன்றைக்கி வந்தேன்றதை ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன். இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக பார்த்துருக்கீங்க, இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் ரொம்ப 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 நன்றி. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ தென் எப்போலாம் வீடியோஸ் பண்ணணும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்து சேரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்க இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை பை, தேங்க்யூ.